நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 இதில் தான் இந்த 1 லக்னம், இந்த 5 பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டஸ்தானம், இந்த அதிர்ஷ்டம் தருகின்ற பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கிய வீடு. இந்த 1, 5, 9 என்கின்ற இந்த அமைப்பு எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர் அதிர்ஷ்டசாலி எனப்படுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவருக்கு 1, 5, 9 வலுவாக இருந்தாலே இந்த 3 வலுவாக இருந்து சுபத்துவமாக இருந்து இந்த 3 அதிபதிகளும் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் இயல்பாகவே அவர் நல்ல நிலையை அடைகிறார். எவர் ஒருவருக்கு 1, 5, 9 நன்றாக இல்லை அப்படிங்கிற அமைப்பில் 3 தூண்கள், 3 பில்லர்கள். லக்னம் என்பது 5ஆம் இடம் என்பது 9ஆம் இடம் என்பது ஒரு 3 பில்லர்கள் கொண்ட ஒரு முக்கோண நிலையாகவும், இங்கே கேந்திர வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 போன்றவைகள் இது கேந்திர வீடு, இது கோணம், இது கேந்திரம். ஜோதிடத்தை இந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக வரும். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்பொழுது நான் காட்டுகின்ற இந்த கோணம் லக்னம், இந்த திரிகோணம் வந்து 1, 5, 9 தொடர்பு கொண்டது. கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10 ஒரு சதுரமான ஒரு அமைப்பும், இது முக்கோணம் போன்ற அமைப்பும். இந்த முக்கோணமும் சதுரமும் அப்படியே ஒரு வட்டத்திற்குள், அப்படியே ஒரு வட்டம் என்று சொல்லப்படக்கூடிய 360 டிகிரி கொண்ட இந்த வானத்திற்குள், ஜாதகத்திற்குள் உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு. இதிலேயே இந்த 5ஆம் வீடு தத்துவத்தை நீங்கள் சில நேரங்களில் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் 1, 5, 9 இந்த 3 முனைகளையும் ஒரு சேர தொடர்பு கொள்ளுபவர் மகா சுபராகிய குரு. குரு மட்டும்தான் இந்த 3 முக்கிய முனைகளை தொடர்பு கொள்வார். அது ஒரு பெரிய விஷயம். இதில் தான் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவங்கள் அனைத்து அமைப்புகளும், நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அமைப்பே இங்கே தான் நமக்கு அடங்கி இருக்கிறது. ஆக இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 1, 5, 9 பாவகங்கள், 1ஆம் பாவகத்தை பற்றி, முதல் வீடை பற்றி நடத்திவிட்டோம். 5ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்தை பற்றி இப்போது சொல்லப்போகிறோம். ஆக ஒரு ஜாதகத்தில் நல்ல பாவகங்களாக இந்த 1, 5, 9 பாவகங்கள் சொல்லப்படுகின்றன. இது 12 ராசி வீடுகள் அடங்கிய 360 டிகிரிகள் கொண்ட ஒரு வட்டம். இந்த வட்டத்தை தான் நம்முடைய பார்வை கோணத்திற்காக சதுரமாக்கி ஜாதக கட்டமாக அமைத்துக் கொள்கிறோம். இந்த ஜாதக கட்டத்திற்குள் 1, 5, 9 என்பது ஒரு விதமான முக்கோணம், அந்த ஜாதக கட்டத்திற்குள் 1, 4, 7, 10 என்பது ஒரு விதமான சதுர அமைப்புகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த கோணம் கேந்திரம் என்பதை புரிந்து கொண்டு, இப்பொழுது இந்த 5ஆம் வீடு என்ன தரும் மனசாட்சி ஸ்தானம் இதுதாங்க, அதைத்தான் உயர் சிந்தனைன்னு சொன்னோம். மனசாட்சி, மனசாட்சியோடு ஒருவர் நடந்து கொள்கிறார் என்கின்றது 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமை. மிக பெரும் பணம், அதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். கோடிக்கணக்கான பணம். ஐயா நான் அம்பானியா இல்லை, சென்னையில் ஒரு சாதாரண கோடீஸ்வரனா, 5ஆம் இடம் குறிக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வ வளம்னு கூட சொல்லிடலாம். மிக பெரும் பணம், கோடிக்கணக்கான செல்வம், கோடிக்கணக்கான, 100 கணக்கான கோடிகளை நான் சம்பாதிப்பேனான்னு கேட்டா ஆன்லைன்ல என்னை அறியாமல் நான் இந்த 5ஆம் பாவகத்தை பார்க்க வந்து விடுவேன். மனசாட்சியுடன் பிழைத்தல், மிக பெரும் பணம், கோடிக்கணக்கான பணம், அமைச்சர் அதாவது அரசனுக்கு அடுத்தது. 10ஆம் பாவகமும் 1ஆம் பாவகமும் தலைமையை குறிக்கக்கூடியது. ஒரு அமைச்சர் என்பவர் அரசனுக்கு அடுத்தவனாக இருக்கிறார் இல்லையா. ஆக அமைச்சர் ஒரு கௌரவ பதவி, அதுவும் 5ஆம் இடம்தான். கௌரவ பதவி, நீதிபதி, குருமார்கள், குரு, பார்த்தவுடன் வணங்க தோன்றுகின்ற ஒருவர், தோற்றம், நடத்தை, இது மாதிரியான அமைப்புகள் 5, 9ஆம் இடங்களைச் சேர்ந்தது. அதாவது
பார்த்த மதிப்பு மிக்க தோற்றம். அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், மதிப்பு மிக்க தோற்றம். உயர்தர ஆடைகள் கூட அந்த இருந்தாங்க, உயர்தர ஆடைகள், உயர்தர ஆடை. பாருங்க, வழிபாடு தெய்வம், ஆன்மீகம், பக்தி, ESP பவர், வருமுன் உணர்தல், நீதிபதி அமைச்சர்ன்றதை இங்கேயும் எழுதிட்டேன், பூர்வ புண்ணியம், பணம் தரும் சுகம், இது எல்லாம் ஐந்தாம் இடம் தாங்க. எப்படி பணம் வருவது, எந்த அமைப்பின் அடிப்படையில் வர்றது? ஆரோக்கியம், இதுவும் ஐந்தாம் இடம் தாங்க. நுண்ணிய அறிவு, சூட்சும அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, நுண்ணிய அறிவு, உள்ளே அறிதல், நுண்ணிய சூட்சும அறிவு, இது ரொம்ப முக்கியமான காரகத்துவங்க. ஐந்தாம் பாவகாதிபதி எவர் ஒருவருக்கு வலுத்திருக்கிறதோ, சுபத்துவமாக இருக்கிறதோ, அந்த நிலைமைகளில் மட்டுமே, ஐந்தாம் பாவகாதிபதி எவருக்கு வலுத்திருக்கிறதோ அந்த அமைப்புகளில் மட்டுமே அவரால் ஒரு சாஸ்திரத்தில் உணர்ந்திருக்கின்ற சில சூட்சும விஷயங்களை. இன்னும் ஒன்று, சரியாக வெளிப்படுத்துதல், அதுவும் ஐந்தாம் வீடுதான். பிரசன்டேஷன், இதுதானே கற்பனை, இதுதானே சிந்தனை. வெளிப்படுத்து படுத்துதல், பிரசன்டேஷன், பிரசன்டேஷன், இதுவும் ஐந்தாம் இடம்தான். பிரசன்டேஷன், ஒன்று தெரியுதுங்க, அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஒன்று தெரிகிறது, எப்படி வெளிப்படுத்துவீர்கள்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? வியாபாரம் கூட, சரி இதை எழுதிக்கங்க, மனசாட்சி, மிகப்பெரும் பணம், கோடிக்கணக்கான பணம், அமைச்சர், கௌரவ பதவி, நீதிபதி, குரு, மதிப்புமிக்க தோற்றம், உயர்தர ஆடை, ஆரோக்கியம், நுண்ணிய சூட்சமமான அறிவு, ஐந்தாம் பாவகத்தின் சுபத்துவம், ஐந்தாம் பாவகாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு, கப்பென்று பிடித்துக் கொள்ளுத, கற்பூர புக்திக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இங்கே, நுண்ணிய சூட்சும அறிவு, சரியாக வெளிப்படுத்துதல், பிரசன்டேஷன் அப்படிங்கிற தன்மை கண்டிப்பாக இங்கே ஐந்தாம் பாவகத்திற்கு உண்டு. அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி சூரியன் இங்கே இரண்டு டிக்கு, நான் மூணு டிக்கு போடல, அதை கவனிச்சுக்கணும், எப்பவுமே மூணு டிக் போடுவேன். பாபர் உருவாது லக்னத்தில் இருக்கிறது ஒரு மூணு சூடா அமைப்பை கொடுக்கும், சுபத்துவமாக இருக்கணும், ரெண்டு டிக், இங்கே இரண்டு டிக், இங்கேயும் பரவாயில்லை என்கின்ற இரண்டு டிக், ஏன்னா அது அவரை நண்பராக கொடுக்கக்கூடிய வீடு. இந்த இடத்துல 5:12 மறைகிறார், சந்திரனின் ஒளியை பொறுத்து ஒரு டிக்கு தான், ஏன்னா திக்பலம் இழப்பு, திக்பலம் இழப்பு, இங்கே வந்து ஒரு டிக் தான் கொடுப்பேன். இங்கே ஐந்தாம் இடத்திலேயே அவர் இருப்பது ஒரு நிலையில், பாதி சுபர் பாதி அசுபர் என்கின்ற அமைப்பில் மூணு டிக், 6 மறைவது ஒரு டிக், 7 நீச்சம் ஆனாலும் கூட ஒரு டிக்கு தான், இங்கே அவர் கேந்திர பலத்தோடு இருப்பார், சுபத்துவம் அடைந்திருந்தால் மிக யோகம். இங்கே 8 மறைவது நட்பு வீடு என்பதால் ஒரு டிக், 9 இடத்தில் சுபருடைய வீடு என்பதால் அரை பாவராக இருந்தாலும் டபுள் டிக், 10 இடத்துல 3 டிக் கொடுப்பேன். திக்பலம் சூரியனை எப்பொழுதுமே உயர்த்தும், திக்பலம் சூரியனை எப்பொழுதுமே உயர்த்தும். இங்கே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார், மாசி மாதமாக இருக்கிறார் என்கின்ற நிலைமையில் 2 டிக்கு, இங்கே 1 டிக். இது தாங்க, இந்த டிக்கின் அளவு உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்ன்றதுனால, மேஷ ராசிக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சூரியன் அரைப்பாவர் அரைச்சுவர் என்கின்ற நிலைமையின் அடிப்படையில், அவர் எவ்விதமான அரைப்பாவர் அரைச்சுவர் என்கின்றதன் அடிப்படையில் என்ன பலன்களை எப்படி தருவார் என்பதை இங்கே பார்த்து விட்டோம். ஆக இப்போ மகரம், சுக்கிரன், வேண்டாம் காரகத்துவங்களே போடலையே, காரகத்துவங்களே நம்ம போடலை இல்லையா, காரகத்துவங்களை தான் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன்ல, அப்போ அந்த காரகத்துவங்களே இந்த இடத்தின் அமைப்பில் சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப அவர்கள் செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகும். 2 டிக் லக்னத்தில் அவர் இருப்பது, 2 இடத்தில் இருப்பது 2 டிக், 3 மறைந்தாலும் 3 டிக், 4 திக்பலம் 2 டிக், 5 3 டிக், உச்சத்துக்கு நிகராகவே, ஆட்சியை விட உச்சம் பெரிய விஷயம், மூலத்திரிகோணத்தை விட ஆட்சி, 2 டிக்கு தான் போடுவேன், இருங்க முடிச்சிடுறேன். 6 டிக், 7 2 டிக், 8 1 டிக், 9 1 டிக்,
இங்கே ஒரு டிக், இங்கே ஒரு டிக், 12 கூட 2 டிக், 2 70 மார்க், 70 மார்க், 90 100 மார்க், உச்சத்திற்கு 100 மார்க் கொடுத்த நான் இங்கே ஆட்சிக்கும் 100 மார்க் கொடுக்கிறேன். ஒன்றுமில்லை, மூன்றில் மறைகிறார் ஆயினும் உச்சத்தை அடைகிறார். மறைவு சமம், ஆனாலும் உச்ச பலன் அவர் செய்வார். ஆனால் இங்கே ஆட்சியாக அவருக்கு பிடித்த சுபராக 5 வீட்டில் அமர்ந்து அவர் ஆட்சியாக இருக்கும்போது 100 மார்க்க எக்ஸலண்டா செய்வார். உச்சத்திற்கு நிகரான பலனை அவர் அங்கே தருவார். அவ்வளவுதான், இங்கே அந்த உச்சத்திற்கு நிகரான பலன் வந்துவிடும். இங்கே 6 அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது, 70 மார்க் கண்டிப்பா கிடைக்கும். 7 லக்னத்தோடு தொடர்பு கொள்வார், ஆகாத பகை விடு, லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். 8 மறைவார், ஆகாத பகை விடு வேண்டாம். 9 ஸ்தானபலம் இழக்கிறார், ஆயினும் சுவர். 10 திக்பலம் இழக்கிறார், ஆட்சி வருகிறார், மூல திரிகோணத்தை அடைகிறார். இங்கேயும் இங்கேயும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியணும்ல, சுவர் வீடு, சுவர் கோணத்தில் இருக்கலாம், கேந்திரத்தில் இருக்கிறார், நல்ல பலன் இல்லை குறையும், ஆனாலும் மூல திரிகோண அமைப்பில் இருக்கிறார். பகை வீட்டில் இருக்கிறார், 11 இடத்தில் இருக்கிறார். 12 வீடு பகைத்தன்மை உள்ள வீடு, ஆனால் 12 வீடு அவருக்கு நல்ல வீடு, குருவோட வீடு, அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். சரி, அடுத்து அதிர்ஷ்டத்தை அம்மாவோடு கனெக்ட் செய்து, நல்ல சிந்தனையை மனதோடு கனெக்ட் செய்து, மிகப்பெரிய பணத்தை நீரோடு, காய்கறியோடு, ஆறோடு, கடலோடு, விவசாயத்தோடு, பால், பாதி வெண்மை, அரிசி, உணவு, ஒப்பனை, குடிக்கும் திரவம் என அத்தனை அமைப்புகளோடு, வெள்ளை நிற உலோகம் கூட அவர் தான், துத்தநாகம்னு சொல்லுவோம், வெள்ளி கூட ஒரு நிலைக்கு அவருடையது தான், அவருடையதும் சுக்கரனுடையதும், துத்தநாகம், அலுமினியம், சனியும் அவரும் கலந்தது, ஆக அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் பாதி வெண்மைன்னு சொல்லிட்டோம். பாதி வெண்மை யானை தந்த கலர், ஐவரி, யானை தந்த நிறம், அவ்வளவுதான். ஆக